வெல்கம் டு ஜயம் சேனல் இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்தது நிறைய பேர் கேட்டிருக்காங்க வீடியோ இந்த ஸ்கூட்டி பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பீட் பிரேக்லாம் எப்படி ஏறி இறங்குறது அப்படின்னு சொல்லி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலான்ட்ருக்கிறேன் நான் ஆகையினால் நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க அவங்க ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சப்ரைப் பண்ணி தொடர்ந்து என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்து பார்க்குறதுக்காக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் இப்போது லூக்கா பத்தொம்போது இருபத்தி ஆறு இந்த வசனத்தில் ஒரு சின்ன குட்டி கதை இருக்குது அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் அதாவது என்னென்னா அதற்கு அவன் உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் எதுக்கு அவனுக்கு ஆல்ரெடி இருக்குது பணம் நிறையா இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ அவனுக்கு ஏன் கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும் அதுதான் நம்ம சொல்லுவோம் இல்லாதவனுக்கு ஒரு சாப்பிட்றதுக்கோ ஒரு டீ வாங்கி குடிக்கிறதுக்கோ மற்ற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறன்னா லூக்கா பத்தொம்பது இருபத்தி ஆறில் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இது என்ன கதைன்னா அதாவது ஒரு எஜமான இருந்தார் அந்த எஜமான என்ன பண்ணார் நிறைய நாட்டுக்கு அவர் வந்து அதிபதியாக இருந்தார் அப்போ அந்த ராஜ்யங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஒரு இடத்துக்கு போனார் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்காரர் பத்து பேர் வேலைக்காரர் இருந்தாங்க அவங்கள எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க ஆளுக்கு ஒரு ராத்தல் திரவியம் எடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க நான் போய் ராஜ்ஜியத்தெல்லாம் பெற்றுக்கொண்டு வரேன் அது வரைக்கும் நீங்கள் இதை இந்த திரவியத்தை வச்சு நீங்கள் எப்படியாவது வியாபாரம் பண்ணி சம்பாரிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறார் கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த ராஜ்யங்களை பெற்றுக்கொள்றதுக்காக போகிறார் போயிட்டு வரும்பொழுது அப்போ இந்த ஊழியக்காரங்க இந்த எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் என்ன செஞ்சீங்க அந்த ஒரு ராத்தல் திரவியம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்துட்டு போகணுன்னே என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஒரு ஊழியக்காரன் சொல்கிறான் நான் வந்து ஆண்டவரே நீங்கள் கொடுத்த ஒன்றை வச்சு நான் பத்து சம்பாதிச்சேன் பத்து ராத்தல் திரவியம் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்புறம் நீ என்ன சம்பாதிச்சேன்னு சொல்லி அடுத்த வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கும்போது நான் வந்து நீங்கள் கொடுத்த ஒன்றை வச்சு எட்டு கூட என்னால் சம்பாதிக்க முடியல ஏழு திரவிய பாட்டில் கூட என்னால் சம்பாதிக்க முடியல அஞ்சு சம்பாதிச்சா எஜமானனே அப்படின்னு சொல்லணேன் பரவாயில்லவா அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்தது இன்னொருத்தனை கூப்பிட்டு நீ என்னப்பா செஞ்ச அப்படின்னு ஒன்று நான் வந்து நீங்கள் உங்களுக்கு பயந்துக்கிட்டு நான் அதை நான் செலவழிக்கலை அப்படியே ஒரு துணியில் சுற்றி வீட்டில் ஒரு மூளையில் வச்சுட்டேன் நீங்கள் திட்டுவீங்களோன்னு பயந்துக்கிட்டு நான் அதை செலவழித்து எதுவுமே செய்யல அதை வச்சு சம்பாதிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூலையில் வச்சுட்டேன்னொன்னே எஜமானனுக்கு கோவம் வந்துடுச்சு நான் வந்து உன்னை சம்பாரித்து பணம் தானே எடுத்துக்க சொன்னேன் இப்படி வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு பத்து ராத்தல் சம்பாரிச்சாம்த்திங்களா அவனை கூப்பிடுறார் கூப்பிட்டு இந்த பத்து ராஜ்யங்கள் நான் போய் ஊரில் போய் பெற்றுக்கொண்டேன் இந்த பத்து ராஜ்யங்களுக்கும் நீ அதிபதி ஏன்னா உன்கிட்ட ஒரு ஒரு திரவிய பாட்டில் கொடுத்துட்டு போன நீ அதை வந்து பத்து ராத்தெல்லாம் நீ வந்து உருவாக்கி இருக்கிற அதனால் உனக்கு பத்து ராஜ்ஜியங்களாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் ஐந்து ஐந்து சம்பாரிச்சார் பார்த்திங்களா அந்த ஒரு திரவிய பா திரவிய பா ராத்தலை வச்சு அவரை கூப்பிட்டு அவருக்கு நீ ஐந்து ராஜ்ஜியங்களை நீ எடுத்துக்கோ அப்படின்னு அவருக்கு கொடுக்குறார் அப்போது இந்த ஒன்று சம்பாரிச்சார் பாருங்க அவரை கூப்பிட்டு அவருக்கு கோவம் வந்துருச்சு இவன் வந்து சோம்பேறியாக இருக்கிறான் ஒரு பாட்டில் திரவியம் கொடுத்துட்டு போகிறேன் அதை வச்சு சம்பாதிக்க தெரியல இவ்வளோ சோம்பேறியா இருக்கான் இவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவன் வேலையும் செய்யலை கொடுத்ததை வச்சு சம்பாதிக்கவும் இல்லை அதனால அந்த எஜமானனுக்கு கோவம் வந்துடுச்சு அது போல் அப்போ கூட இருக்கவங்கலாம் கேட்குறாங்க எஜமானனே வந்து பாருங்க அவன் பத்து ராத்தல் நீங்கள் ஒரு ராத்தல் கொடுத்தீங்க அவர் பத்து ராத்தல் சம்பாரித்தான் அவனுக்கு அவனுக்கு தான் இருக்குது பத்து ராத்தல் இருக்குது அவன் இன்னும் அந்த பத்து ராத்தலை வச்சு இருபது ராத்தல் கூட சம்பாதிக்கலாம் அவனுக்கு போய் பத்து ராஜ்யங்களை கொடுக்குறீங்க இந்த அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அதாவது உள்ளவன் அவன் வந்து நல்லா டேலண்டாக இருக்கான் அதனால அவனுக்கு கொடுக்குறன் அந்த ஒரு ராத்தல் பாருங்கள் அந்த ஒரு ராத்தலையும் அவங்ககிட்டேருந்து வாங்கி இந்த பத்து ராத்தல் சம்பாரிச்சவனுக்கு கொடுத்துட்டாரு அந்த எஜமானன் அப்போ எல்லாம் கேட்குறாங்க அவன் பாவம் அந்த ஒன்று தான் வச்சுருக்கான் அந்த ஒன்னையும் பிடுங்கி நீங்கள் இந்த பத்து ராத்தல்கிட்ட கொடுக்குறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார் ஆமாம் இவன்கிட்ட டேலண்ட் இருக்குது இவன் ஒன்று கொடுத்தா அதை பத்தாக்குறான் அவன் வந்து அந்த ஒன்றை கொடுத்தா அதை ஒழிச்சு வைக்கிறான் அவன்கிட்ட கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி இந்த பத்து ராத்தல் சம்பாதிச்சான் பார்த்தீங்களா ஒரு ராத்தல் கொடுத்துட்டு போனவனுக்கு அந்த அவனுக்கு கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும் இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போது ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அந்த டேலண்ட்டை வந்து அந்த தாளந்த நம்ம வந்து ஒழிச்சு வைக்கக்கூடாது நம்ம மறைச்சி வைக்கக்கூடாது அந்த டேலண்ட்டை ஒன்று ஒன்றா பெருக்கணும் ஆனால் நம்ம ஆரம்பத்தில் ஐயோ ஒன்றுமே இல்லையே இதை எப்படி பெருக்கிறது இதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு நம்ம நம்ம யோசிப்போம் அதை நம்ம ஒன்று ஒன்றா செய்யும் தான் நமக்கு அதில் இருக்கிற எல்லா நுணுக்கங்களும் நம்மளுக்கு தெரிஞ்சு தெரிய வரும் அதே போல தான் இந்த வசனத்தின் அடிப்படையில் உள்ளவன் அதாவது நம்மளுக்கு கர்த்தர் ஒரு டேலண்ட்டு கொடுத்தாருனா அதை நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமாக பெருக்கணும் ஒன்று நம்ம வந்து ஒன்றுமே தெரியலையே அடுத்த நாள் ஒன்றுமே ஆகலையே ஒரே நாள் ஆகலையே ரெண்டாவது நாள் ஆவலையே மூணாவது நாள் ஒரு மாதம் ஆகியும் ஒன்றுமே ஆகலையே அப்படிலாம் நினைக்காதீங்க நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது தான் அதில் உள்ள நுணுக்கங்கள் ரகசியங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ